இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து மைசூர் உளுந்து போண்டா. இதுக்கு என்னென்ன தேவை? உளுந்து, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், எண்ணெய், சால்ட், தேங்காய் துருள், கேரட் துருள், அரிசி மாவு. போண்டாங்கிறது சுட சுட சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் தான். இல்லை மேம், ஆறுறப்பறம் அதை வந்து யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ல கூட வந்து சூடாக இருக்கா அப்படின்னு கேட்டு சாப்பிட்ற ஒரு சில ரெசிபியில் அதுவும் ஒன்று. இப்போ நம்ம வந்து அந்த உளுத்தம் பருப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மேம். எவ்வளோ நேரம் ஊற வச்சிருக்கோம், அதை என்ன பண்ண போறோம்? ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகே, அலசி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். ஆஹா, அதை அரைச்சி மாவு எடுத்து ஓகே கலவெல்லாம் கலந்து அரைக்கணும். அந்த வேலை இருக்கு. ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் அப்படி சொல்லிருக்காங்க. இப்ப முதல் வேலையா அரைக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கணும். இது வந்து நம்ம அந்த நல்லா உளுந்த அரைக்கிறதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நல்லா நுறைச்சி வரும் உளுந்துன்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி அரைக்கணுமா மேம்? ஓகே. அண்ட் தேவை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோமா? இல்ல, தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். ஓகே, நல்லா நைஸ் அரையணும்ல. ஓகே, சுமார் ஒரு மணி நேரம் ஊற வச்ச உளுந்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். வடை பதத்துக்கு எடுத்துக்கலாம். வடை கன்சிஸ்டன்சின்னு தாராளமாக சொல்லலாம். வடைக்கு இப்படி தான் அரைப்போம். இப்போ இதில் ஒரு சில ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தாங்க மேம், அரிசி மாவு 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 ஸ்பூன். ஓகே, பொட்டுக்கடலை முழுசாவே போடுறோமா மேம்? அடடா, ஓகே, ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு அதிகமா தேவைனா போடலாம். நமக்கு எப்படி அப்படி, ஓ, நமக்கு அது பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை எடுத்து கொடுவோ குறைச்சுவோ குறைச்சி போட்டுக்கலாம். இது மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். அடடா, இதுதான் சிறப்பா இருக்கும். ஏன்னா மிளகு வடையில வந்து அந்த மிளகு நமக்கு பைட் பண்ணும் போது எவ்வளவு சூப்பரா. சரிமா, நான் பச்சை மிளகா 1 நம்பர். ஓகே, ஒன்றுதான் வெட்டி வச்சிடலாம். ஓகே, அதையும் போட்டாச்சு. சால்ட் தேவைக்கேற்ப சொல்ல. ஓகே மேம், தேங்காய் துருவல். ஆஹா, உங்களுக்கு அதிகமாக இருக்குமே. ஆமாம், நம்ம அப்படி ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தேவை. நமக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ இதை நான் கொஞ்சம் தான் போடுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? 2 ஸ்பூன். சரி, 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அந்த 2 ஸ்பூன் போட்டாச்சு. கேரட் 2 ஸ்பூன். இது வந்து ஏதோ ஒரு நமக்கு காய்கறி சேர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக இல்லை மேம். ஏன்னா சாதாரணமாக போண்டாவில் காய்கறி சேர்க்க மாட்டாங்க, இது நீங்கள் சேர்க்கறது. பொட்டுக்கடலை போட்டாச்சு. எண்ணெய் தாளிக்கு பொறிக்க எண்ணெய். ஓகே, அவ்வளோதான். நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஏதாவது ஊற வைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா மேம்? இல்லை அப்படியே போட்டுடலாமா? அப்படியே போடணும், அவ்வளோதான். உடனே ரெடி ஆயிரும் மேம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கை தேவைனாலும் சரி, கரண்டினாலும் சரி, உங்களோட இஷ்டம் தான். எப்படி வேணால் அதை கையில் அடிச்சு. ஓகே மேம். இப்போ இதுலேயே எனக்கு பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்னா அந்த முழு மிளகு அப்படி அதில் போட்டிருக்காங்க மேம். இந்த மிளகு வந்து கொஞ்சம் பெப்பர் காணா கூட நம்ம பாதி உடச்சி கூட போட்டுக்கலாம்ல மேம், தேவைன்னா? காரமாக இல்லை. ஓகே, ஸோ முழுசாக தான் போடணும். அடடா, ஏன்னா அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது முழுசாக மிளகு சான்ஸே இல்லை. செம்ம காரம் சாரமாக இருக்கும். கேரட் தவிர இதில் வேறு என்ன மேம் ஆட் பண்ணலாம் நம்ம? நம்ம ஹெல்த்துக்கு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கேரட் போட்டுருக்கோம். ஓகே, இன்னொன்று கேரட் தான் வந்து ஃப்ரை பண்ணும்போது உடனே அது வந்து குக் ஆகிடும். மற்றதெல்லாம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். போண்டா வெந்துடும், அது வேகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. என்ன காய வைக்கலாமா? ஓகே, காய வச்சுடலாமா? கடாய் அண்ட் ஆயில் அதில் ரெடியாக இருக்குது. காய வச்சுடுவோம் எண்ணெயை. தண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே மேம். ஸோ இப்போது நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். எண்ணெய் காயறதுக்காக வெயிட்டிங் மேம். எப்போவுமே எந்த ஒரு போண்டாவாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக சட்னி, ஒயிட் சட்னி சொல்லுவோம், தேங்காய் சட்னி சொல்லுவோம். அதுதான் இதுக்கும் வந்து நமக்கு சூப்பரான ஒரு காம்போ இல்லை மேம்? ஓகே, ஸோ இப்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு எண்ணெய் பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் மேம். போட்டு பார்க்கவா? போட்டுக்கலாமா? ஆமாம், ட்ரை பண்ணு. காஞ்சிட்டு கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் காய். அண்ட் இந்த போண்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மற்ற போண்டா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆலு போண்டாவோ இல்லை அந்த போண்டா வந்து உள்ள மாவாக இருக்கும், வெளியில் அது வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பாக வேறு மாதிரி இருக்கும்ல. பட் இந்த போண்டா பொறுத்த வரைக்கும் வெளியில் அப்படி இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுதான் அந்த உளுந்தோட ஸ்பெஷல். ஸோ காஞ்சிச்சு எண்ணெய் அந்த ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும் அது. ஓகேவா? அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட் இந்த போண்டாவில். இப்போ நம்ம வந்து இந்த போண்டாவை போட்டுடலாம். ஓகே,
வீட்டில் என்ன மாதிரி ரெசிபிஸ் மேம் நீங்கள் குக் பண்ணுவீங்க? நான் வீட்டில் எது பசங்க சிக்கன் 65 இந்த அனியன் பக்கோடா இந்த மாதிரி கேப்பாடை அதெல்லாம் ஹெல்த் பசங்க முருங்கைக்கீரை போட்டு கேப்பாடை அதெல்லாம் செய்யும். ஸோ ஏன்னா வந்து இப்போ என்னோட வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு சொல்கிறேன். ஏன்னா ஓகே போட்டுடலாம் போதுமா மேம் இல்லை ஃபுல் ஆயிடுச்சா? இல்லை ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஓகே நிறுத்திக்கலாமா இல்லை போடலாமா? ஓகே ரெடி ஆயிடுச்சா இல்லை இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் இல்லை கோல்டங்களா இருந்துச்சு இல்லை எடுத்துடலாம். ஓகே எடுத்துடலாமா? ஓகே எடுத்து பிளேட்டில் வச்சுடுவோம். அண்ட் இதுக்கு தேங்காய் சட்னி நம்ம ஷெஃபுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக தேங்காய் சட்னியோட சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வைத்த உளுந்தை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கிட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு அரிசி மாவு போட்டு பொட்டுக்கடலை மிளகு ஜீரகம் சால்ட்டு தேங்காய் துருள் கேரட்டு நல்லா அடித்து கலக்கலைக்கு அப்புறம் எண்ணெய் காய வச்சு உருட்டி போடணும். கலக்கி அப்புறம் எண்ணெய் காய வச்சு உருட்டி போடணும்.